அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தைப்பூசம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். தைப்பூசம் அப்படின்றது தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு தினம். இன்றைய தினம் பௌர்ணமியாகவும் இணைஞ்சிருக்கு. தை பௌர்ணமிய பூச தினத்துல வந்ததுன்னா அதை தைப்பூசம்னு சொல்லுவோம். இது முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள். அப்படிப்பட்ட தைப்பூசத்துல அறுபடை வீடுகள்ல என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தைப்பூசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக விளக்கம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். தைப்பூச திருநாள் முருகனுக்கு மிகவும் விசேஷமான தினமான திருவிழாவா கொண்டாடுறாங்க. இந்த அருமையான தினத்துல உலக காக்கும் பராசக்தி பரமசிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்காக கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல தான் அன்னை தன்னுடைய தவ புதல்வனுக்கு வேல் வழங்கிய நாளா குறிப்பிடப்பட்டிருக்குங்க. தைப்பூசம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு தமிழர்களின் விழா அப்படின்னே சொல்லலாம். இந்த தைப்பூசம் அப்படின்றது முருகனுக்கு மிக மிக உகந்த தினமா இருக்கு. தைப்பூச நாள் வருடந்தோடும் தை மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள்ல கொண்டாடுறாங்க. இந்த அற்புத நாள்ல முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுக்கிறது, பால் குடம் தூக்குறது, அன்னதானம் வழங்குறது போன்றவற்றை செய்து வழிபடுறது வழக்கம். 2021 தைப்பூசம் தை 11 ஜனவரி 28 தேதியான இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுது. இந்த அற்புத திருநாள்ல முருகனின் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் குறிப்பா முருகனின் அறுபடை வீடுகள்ல ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறது வழக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல அற்புத தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கே நடை திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு 3:30 மணிக்குள்ள விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றிருக்கு. பின்னர் காலை 6 மணி அளவுல உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், காலை 8:30 மணிக்கு தீர்த்தவரை நிகழ்வும், காலை 10 மணிக்கு உச்சகால அபிஷேக நிகழ்வும், 6 மணிக்கு சாயச்சை தீபாராதனை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று காரணமா அரசு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலின் படியே சுவாமி அலைவாயுகாந்த பெருமான் எழுந்தருளும் நிகழ்வு கோவிலின் உட்பிரகாரத்திலேயே நடைபெறும் அப்படின்ற செய்தி அவங்க குறிப்பிட்டிருக்கிறது ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. தைப்பூசத்தை பத்தி பலருக்கும் தெரியாத பல முக்கியமான விஷயங்களும் பல்வேறு தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சமுதாயத்தின் முக்கியமான விழாக்கள்ல ஒன்றா இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருடமும் தென்கிழக்கு ஆசிய பகுதியைச் சேர்ந்த இந்தியா, இலங்கை, மலேசியா, மொரீசியஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல வாழக்கூடிய தமிழ் மக்களால தைப்பூச திருவிழா வெகு சீரும் சிறப்புமா கொண்டாடப்பட்டு வருது. தைப்பூச விழா நேரத்துல ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் முருகப்பெருமானுக்கு அவங்களுடைய மரியாதையையும் வணக்கத்தையும் நேர்த்தி கடனையும் பக்தியையும் செலுத்துறாங்க பக்தர்கள். ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதமான தை மாதத்துல ஜனவரி இல்லனா பிப்ரவரியில வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பூசம் நட்சத்திரம் இணைந்து வரும் தினத்துல தைப்பூச விழா கொண்டாடிட்டு வராங்க. தை மாதத்துல வரும் பௌர்ணமி விழா ரொம்பவே பிரசித்தி பெற்று, அதாவது பிரகாசமா இருக்குமாம். அன்றைய நாள்ல நிலவானது பூசம் அல்லது புஷியா அப்படின்ற நட்சத்திரத்தின் வழியா கடந்து செல்லும். அதனாலதான் தை மற்றும் பூசம் ஆகிய இரு வார்த்தைகள் இணைந்து தைப்பூசம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. தமிழ் பஞ்சாங்கத்தின் படி தமிழ் மாதங்கள்ல வரும் 10வது மாதம் அப்படின்றது இதற்கு அர்த்தமா பார்க்கப்படுது. பெரும்பாலான இந்து சமய விழாக்கள் பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்கள்ல கொண்டாடப்படுது. சந்திரனின் நகர்வை ஒட்டி ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்கள்ல வரும் பௌர்ணமி நாளன்று இந்த தைப்பூச திருவிழாவானது கொண்டாடப்படுது. 2021 ஜனவரி 28 வியாழன் அன்னைக்கு இந்த தைப்பூச விழா, அதாவது இன்றைய தினம் கொண்டாடுறாங்க. அப்பொழுது பூசம் நட்சத்திரம் அதன் உச்சியில இருக்குமா. தைப்பூச விழா புராணத்துல வரும் ஒரு சம்பவத்தை குறிக்கிறதா நம்பப்படுது. அதாவது பஜ்ரநகாவின் மகனான சூரபத்மன் அப்படின்ற கொடியவனை அழித்தொழிக்கும் பொருட்டு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை கொடுத்த
தினமா இன்றைய தினம் கொண்டாடுறாங்க. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியாரின் மகனும் மூலக்கடவுள் கணேசனின் சகோதரமான முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியார் ஈட்டி அல்லது வேல் வழங்கிய சம்பவத்தை குறிக்கிறதா தான் இந்த தைப்பூச நிகழ்வு கொண்டாடப்படுது. அதனாலதான் இந்த விழா முருகப்பெருமானுக்குரிய விழாவா இருக்குங்க. முருக பக்தர்கள் தங்களையே வரித்து கொண்டு விரதம் இருந்து பல வகையான வேண்டுதல்களோடு இந்த விழாவை கொண்டாடிட்டு வராங்க. தைப்பூச மண்ணுக்கு பெரும்பான்மையான முருக பக்தர்கள் காவடி ஆட்டம் ஆடுவாங்க. காவடி ஆட்டம் அப்படின்றது பக்தர்கள் முருக பெருமானுக்கு செலுத்தும் ஒரு வகையான பக்தி மிகுந்த நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்றாங்க. மூங்கில் தப்பைகளால செய்யப்படும் காவடிகளை மலர்களால அலங்கரிச்சு அதை பக்தர்கள் அவங்களுடைய தோள்கள் இரண்டுலையுமே தூக்கி வைத்து கொண்டு பாத யாத்திரையா காவடி ஆட்டம் ஆடிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் முருக பெருமான வழிபடுறது அவங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வைத்திருக்கிறதா பக்தர்கள் நம்புறாங்க. இந்தி மொழி பேசும் முருக பக்தர்கள் தைப்பூசம் அன்று சூரியன் எழறதுக்கு முன்பாகவே மலேசியாவின் கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய பட்டு குகையில முருக பெருமானுக்குரிய வழிபாட்டு சடங்குகளை செய்வாங்களாம். காவடிகள் அப்படின்றது புது துணிகளால சுற்றப்படும் பூக்கள் மற்றும் மயில் இறகுகளால அலங்காரம் செய்யறாங்க. மயில் முருகப்பெருமானுடைய வாகனமா கருதப்படுது. முருகப்பெருமானை குறிக்கும் வகையில பக்தர்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ண உடைகளை அணியறாங்க. சில முருக பக்தர்கள் அவங்களுடைய கன்னங்கள்ல இரும்பு கம்பிகளால அழுகுகள் குத்தி நேர்த்தி கடனை முருகனுக்கு செலுத்துறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய முதுகுல இரும்பு கொக்கிகளை மாட்டி முருகனின் தேர்களை இழுத்து போவாங்க. காவடி தூக்கி செல்லும் முருக பக்தர்கள் தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து அவங்கள தூய்மையா வச்சுப்பாங்க. குளிர்காலமா இருந்தாலும் அந்த 48 நாட்களும் இவங்க குளிர்ந்த நீர்ல அதாவது பச்சை தண்ணில குளிக்கிறது தான் வழக்கம். தைப்பூசம் அன்னைக்கு என்ன மாதிரியான உணவுகள் சமைக்கலாம் அப்படின்னா கடலை பருப்புல பாயசம் வைக்கலாம், அவல் கஞ்சி, பிரபலமான பஞ்சாமிர்தம் இது பிரசாதமா வழங்கப்படும். பானகம் இல்லை அப்படின்னா பானகரம் வெள்ளம் புளி இஞ்சி கலந்து தயாரிக்கப்படும் ஒரு வகையான பானத்தை தான் பானகம்னு சொல்றாங்க. அந்த பானகத்தையும் முருக பெருமானுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது நம்பிக்கையா இருக்குங்க. மலேசியாவின் செலங்கார் மாநிலத்துல கோம்பேக் மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடியதுதான் பட்டு குகைகள். ஒவ்வொரு ஆண்டும் மிக பிரபலமா தைப்பூச விழா அந்த இடத்துல கொண்டாடப்படுது. இந்த குகைகள் மூணு முக்கியமான பாதாள குகைகளையும் மற்றும் ஏனைய சிறிய குகைகளையும் கொண்டிருக்கு. பக்தர்கள் 272 படிகள்ல ஏறி இந்த குகைகளை அடைவாங்க. ஆண்டு முழுவதும் இந்த பட்டு குகைகள் சுற்றுலா பயணிக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் தைப்பூசத்தின் போதுதான் இந்த இடம் தன்னுடைய உச்சத்தை அடையுது. அதாவது தைப்பூசத்தின் போது ஏறக்குறைய 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த குகையில கூடுவாங்களாம். இந்த குகைகள்ல வலது பக்கத்துல 140 அடி உயரத்துல நிற்கக்கூடிய முருக பெருமான் ரொம்பவே அழகா காட்சி கொடுக்கிறாரு. அவருடைய திருவுருவச்சிலை ரொம்பவும் கம்பீரமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தைப்பூசம் அன்னைக்கு தமிழ்நாட்டில் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருக கோவிலுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றது ரொம்பவே விசேஷமானதாக இருக்கு. இந்து மதம் அப்படின்றது வெறும் இறை வழிபாட்டை மட்டுமே நம்பி கிடையாது. இந்த மதத்தில் கடைபிடிக்கப்படும் பல்வேறு விஷயங்கள் சம்பிரதாயங்கள் அறிவியல் அற்புதங்களை அடிப்படையாக கொண்டதா அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குங்க. சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமா சுத்த சன்மார்க்க நெறிய கடைபிடித்தவர் பல்லலார். இவர் தைப்பூச திருநாள் ஞானத்தின் அடையாளமாகவும் ஞானத்தை வெளிப்புற நாளா காட்டிய நாளாகவும் குறிப்பிட்டிருக்காரு. காரணம் அந்த அற்புத நாள்ல மகரத்துல சூரியன் இருக்கக்கூடிய தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய நாள். மகரம் அப்படின்றது முடிந்த நிலையை குறிப்பிடுது. அகரம் பிளஸ் உகரம் பிளஸ் மகரம் ஆகியவை சேர்ந்து தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திர தினத்துல வரக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூச தினமா அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த அற்புத நாள்ல சூரியன் உதிக்கும் போது சந்திரன் வானத்துல இருப்பாரு. ஞான சபையில இருந்து அக்னியா ஜோதி காணப்படும். சூரிய சந்திர ஜோதிக்குள் இருக்கும் ஜோதியா இந்த தினம் கருதப்படுது. பொதுவா சந்திரன் அப்படின்றவர் மனோகாரகன் அப்படின்ற மன அறிவுக்கு சொந்தக்காரராக குறிப்பிடப்படுறாரு. சூரியன் அப்படின்றது ஜீவ அறிவுக்கு அக்னி ஆன்மா அப்படின்ற அறிவுக்கும் சொந்தக்காரராக குறிப்பிடுறாங்க. அதாவது மன அறிவு மற்றும் சந்திரன் சூரியன் அக்னி எனும் ஜீவ அறிவால ஆகாயத்துல நடக்கும் நாள் தான் தைப்பூச திருநாளா இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த ரொம்பவே விசேஷமான தைப்பூச நாள முருகனை வழிபட்டு அவருடைய பூர்ண அருளை நம்ம பெறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.